ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்க இந்த கருவேப்பிலை பொடியை இளம் வயதுலேருந்தே உணவில் சேர்த்துக்கும் போது இளநரை பிரச்சனைகள் வராமல் கூட தடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்க இந்த கருவேப்பிலை பொடியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடிகனமான கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது கருவேப்பிலை பொடி வாசனையாகவும் இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை வறுபடும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சரியாக வறுபடாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா உலர்த்தி எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் போல் நல்லா வறுபட்டுருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ கையில் எடுத்து நொறுக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா நொறுங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்புக்கு பதிலாக கருப்பு உளுத்தம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வறுக்க ஆரம்பித்த உடனேவே ஸ்டவ்வை மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதோடவே காரத்துக்காக ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா காரம் சரியாகவே இருக்கும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒரே அளவில் எல்லாம் வறுபட்டு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் நான் நல்லா வறுத்துருக்கேன். எல்லாம் ஒரே அளவில் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு இதையும் வறுக்க ஆரம்பிங்க. இதோடவே ஒரு 2 துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு கடலைப்பருப்போடவே இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்து வறுபட்டிருக்கு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே கடையில் ஒரு 6-7 முந்திரியை 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது பொடியில் ஒரு மைல்டான இனிப்பு சுவை இருக்கும். அதே நேரத்தில் சின்ன குழந்தைங்க இந்த பொடி சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டாச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு பொடிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த எல்லா சாமான்களையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்சி ஜார் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பொடியை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 10-15 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு தினமும் கூட உணவில் சேர்த்துக்கோங்க. இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடுங்க. நல்லெண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.